Assalamu alaikum. Hello everyone. Welcome to Tasty Universe. நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஈத் அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் செய்கிற ஒரு ஸ்வீட் வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வட்டலப்பம் செய்கிறதுக்கு 8 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு சீனி மெஷர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பெரிய ஸ்பூனில் சீனியை மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டைக்கு ஒரு ஸ்பூன் சீனின்னு மெஷர் பண்ணிக்கணும். நான் 8 முட்டை எடுத்துருக்கிறதுனால 8 ஸ்பூன் சீனி மெஷர் பண்ணிக்கிறேன். சீனி மெஷர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே ஸ்பூன்லேயே மில்க் பவுடர் மெஷர் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் மில்க் பவுடர் மெஷர் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லா சூடான தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பாலாக கரைச்சி வச்சுக்கோங்க. 10 பாதாமை தண்ணியில் ஊற வச்சு அதில் தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சஃப்ரான் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றின பிறகு விஸ்க் இல்லாட்டி ஃபோக்கை வச்சு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை பீட் பண்ணிடக்கூடாது, மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த பேனில் நீங்கள் வட்டலப்பம் செய்கிறீங்களோ அந்த பேனில் இதே மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு முட்டையை வடிகட்டிக்கோங்க. அதில் மெஷர் பண்ணி வச்சுருக்க சீனியை சேர்த்துடுங்க. சீனி நல்லா முட்டையில் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க பால் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துடுங்க. பாதாமும் கேஷ்யூ நட்ஸும் வச்சு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பு எடுத்து இதுமாதிரி மேலாக தூவி விட்டுக்கோங்க. குங்குமப்பு இல்லைன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா வாசமாக இருக்கும். ஆனால் குங்குமப்பு இது மாதிரி மேலாக சேர்த்தா பார்க்க அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வட்டலப்பத்தை வேக வச்சிடலாம். இதே மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சு மேக்ஸிமம் 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு வேக வச்சிடுங்க. அரை மணி நேரம் கழித்து இதேமாதிரி ஃபோக்கை வச்சு நடுக்க குத்தி பாருங்கள். ஃபோக்கில் எதுவும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வட்டலப்பம் கரெக்டான பதத்துக்கு வெந்துருச்சு. வட்டலப்பம் நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிக்கோங்க. நைஃப்பை வச்சு ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஓரத்தெல்லாம் எடுத்து விட்ருங்க. வட்டலப்பம்மை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு கேக் மாதிரி இருக்குல்ல. இது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த வட்டலப்பம்மை கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப டேஸ்டாக நல்லா க்ரீமியாக இருக்கும். ஈத் அன்னைக்கு வட்டலப்பம் இல்லாத வீடே கிடையாது, காலையிலேயே செஞ்சுருவாங்க. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.